நடிகை எமி ஜாக்சன். இவரது முழுப்பெயர் எமி லூயிஸ் ஜாக்சன் ஆகும். பிரிட்டிஷ் நாட்டைச் சேர்ந்தவரான இவர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர். இவர் 1991 ஜனவரி மாதம் 31 டக்ளஸில் உள்ள ஐசில் ஆஃப் மேன் என்ற ஊரில் ஆலன் மற்றும் மார்கரிட்டா என்பவர்களுக்கு மகளாக பிறந்தார். இவருக்கு அலிசியா என்ற அக்காவும் உள்ளார். எமி ஜாக்சனின் தந்தை அங்குள்ள பிபிசி ரேடியோவில் புரொடியூசராக வேலை பார்த்து வருகிறார். இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிப்பை படித்தவரான எமி ஜாக்சன் தனது 16 மாடலாக அறிமுகமானார். இதனால் மிஸ் டீன் வேர்ல்ட், மிஸ் இங்கிலாந்து போன்ற பட்டங்களை பெற்றார். அதன் பிறகு எமி ஜாக்சனுக்கு அவருடைய நாட்டில் பெரிதாக வாய்ப்புகள் எதுவும் வரவில்லை. இதனால் சென்னை வந்த எமி ஜாக்சன் நடிகர் ஆர்யாவுடன் மதராசப்பட்டினம் என்ற திரைப்படத்தில் அறிமுகமானார். அதன் பிறகு தாண்டவம், ஐ, தங்கமகன், தெரி, தேவி 2.0 போன்ற பல தமிழ் படங்களில் நடித்துவிட்டார். தமிழ் மட்டுமல்லாமல் ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா போன்ற படங்களிலும் நடித்துள்ளார் எமி ஜாக்சன். இந்தியாவில் இவருக்கு சினிமா வாய்ப்புகள் அதிகம் வந்ததால் 2014 மும்பை மாநகரில் குடியேறினார். மாடல், சினிமா நடிகை என்று மட்டுமல்லாமல் பீட்டா அமைப்பின் தூதுவராகவும் உள்ளார் எமி ஜாக்சன். மேலும் லண்டனில் தனது அம்மாவுடன் சேர்ந்து 2017 முதல் மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட்டையும் நடத்தி வருகிறார் எமி. இது மட்டுமல்லாமல் யார்ட்லே ஆஃப் லண்டன் மற்றும் பான்ஸ் பியூட்டி ஆகிய 2 நிறுவனங்களுக்கும் இவர்தான் பிராண்ட் அம்பாசிடர். இந்நிலையில் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் எமி ஜாக்சனுக்கும் பிரிட்டிஷ் நாட்டைச் சேர்ந்த ஜார்ஜ் என்பவருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்தது. இவர்கள் இருவரும் காதலர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜார்ஜ் இங்கிலாந்தில் உள்ள மிகப்பெரிய ஹோட்டல் தொழிலை செய்து வரும் கோடீஸ்வர பிசினஸ்மேன் ஆவார். இவரது தந்தை ஆண்ட்ரியஸ் பனாயியோட்டுவும் இங்கிலாந்து நாட்டில் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆவார். இவர்களது சொத்து மதிப்பு மட்டும் சுமார் 4000 தாண்டியுள்ளது. இதன் மூலம் வசதியான மாப்பிள்ளையை செலக்ட் செய்துள்ளார் நடிகை எமி ஜாக்சன். இந்நிலையில் நடிகை எமி ஜாக்சன் தனது வருங்கால கனவுடன் சேர்ந்து தனது கற்பமான போட்டோவை தனது இன்ஸ்டாகிராம் பதிவில் பதிவிட்டு அவரின் ரசிகர்களுக்கு இமாலய அதிர்ச்சியை கொடுத்துள்ளார். காரணம், இவர்களின் திருமண தேதியே இன்னும் முடிவாகவில்லை. மேலும் எமிக்கு வரும் அக்டோபர் மாதத்திற்குள் குழந்தையும் பிறக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. அநேகமாக குழந்தையோடு இவர்களது திருமணம் நடக்கப் போகிறது என்றே தெரிகிறது. இதோ அந்த புகைப்படங்கள் உங்களுக்காக. Thank you.